ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அறிவிய இடத்துல நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் தலைப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 5-6 கிராம் எடுத்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அன்னாசி முக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாதிக்காய் போட போகிறோம். ஜாதிக்காய் தான் அந்த மெயின் ஐட்டம். அதுதான் அந்த வாசனை வந்து நல்லா, அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட வாசனையே அந்த ஜாதிக்காயில் தான் இருக்குது. கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பிரிஞ்சியில் இல்லைன்னா ஒரு 2 சின்ன பிரிஞ்சியில் எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி நல்லா அந்த மசாலா மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இதுதான் நம்ம பிரியாணிக்கான மெயின் மசாலா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்காக பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். 1-8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பூண்டு வந்து எடுத்துக்கோங்க, ஃபுல் பூண்டு எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா காரமான பூண்டாக இருந்தால் 1 பூண்டு கூட போதும். இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஃபைனாக வந்து மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் புதினா இலையாக எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, இந்த மசாலா இது மட்டும்தான் வேணும் நமக்கு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் சூடு பண்ணி இல்லை பட்டையும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த பேஸ்ட் மட்டும் போதும். நல்லா வதக்கிக்கோங்க அதை. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை, ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் போட்டு அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா அது கூட சேர்ந்து வரட்டும். அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா திருப்பி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க, சிக்கன் லேசாக வேகட்டும். 4-5 ஸ்பூன் தயிர் இல்லை 3 ஸ்பூன் தயிர் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கிறேன். லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் புதினா மல்லி போட்டு அதை வந்து ஒரு விசில் கிட்ட வச்சு எடுத்துருங்க. அப்போ வந்து நம்மளோட திண்டுக்கல் ஸ்டைல் தர்பாக்கட்டி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.